அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உள்ளன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். நேயர்களே, தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்போம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 18-20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழிபறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 31 தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி இறைவனை புகழ்வோம். திருப்பாடல் 31. ஆண்டவரே, உமது பேர் அன்பால் என்னை விடுவித்தருளும். 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 அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீர் என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேர் அன்பால் என்னை விடுவித்தருளும். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 20வது பிரிவு, பிரிவு 20 வாக்குகள், 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லுகின்ற வழியிலே பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள், அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையிலே அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள், ஆனால் அவர் 3வது நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுனுடைய மனைவி தன்னுடைய மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவரோ, நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையினுடைய வலது புறமும் இன்னொருவன் இடது புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா
என்று கேட்டார். அவர்களோ, எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, ஆம், என் கிண்ணத்திலே நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அந்த இடங்களை என்னுடைய தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அந்த சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராயிருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே, 2ஆம் வாரத்தினுடைய புதன்கிழமையாகி இன்றைக்கு இறைவாக்கினர் எரேமியா மீது குற்றம் சாற்றுகின்றார்கள். அவர் மீது பழி சுமத்தி அவரை கொல்லுவதற்கு தீர்மானிக்கின்றார்கள். இந்த ஒரு சூழலிலே ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்லுவதை கேளும், நன்மைக்கு கைமாறா தீமை, என் உயிரை போக்க குழிப்பறிக்கின்றார்கள், அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைத்து பாரும் என்று எரேமியா இறைவாக்கினர் தந்தையாம் கடவுளை நோக்கி கதறுவதை நாம் இந்த நாளிலே கேட்டோம். அதே போல எருசலேமை நோக்கி அவர் போகின்றோம், அங்கு மரண தண்டனையை விதிப்பார்கள், ஏளனப்படுத்துவார்கள், சாட்டையால் அடிப்பார்கள், சிலுவையிலே அறையும்படி செய்வார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை குறித்து கூறுகின்றார். எரேமியா மீது பழி சுமத்தப்படுகின்றது. அவர் நன்மை செய்ய விளைந்த போது அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட்டம் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றது. இதே போல இயேசுவினுடைய வாழ்விலும் பார்க்கின்றோம். சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அவரை சிலுவையிலே அறைய ஒப்புவிக்கின்றார்கள். சாட்டையினால் அடித்து முள்முடி சூட்டி துன்புறுத்துகின்றார்கள். நல்லது செய்கின்ற எந்த மானிடருக்கும் இத்தகைய வாழ்வே உறுதியாய் உண்டு என்பதுதான் அன்றும் இன்றும் நாளையும் உள்ள வாழ்வு சூழல். இன்றைக்கு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட எத்தனையோ நண்பர்கள் தங்களது குடும்பம் என்று பாராமல், தங்களது உயிர் என்று பாராமல், சமூகத்தினுடைய நலன்களை முன்னிறுத்தி நல்லது செய்ய விளைகின்ற பொழுது சமூகம் அவர்களை பழித்துரைக்கின்றது, சாவு கூட அவர்களுக்கு தண்டனையாய் கொடுக்கின்றது. இன்றைக்கு நாம் பத்திரிகைகளிலே பார்த்து கொண்டிருக்கின்ற செய்தி கூட இலங்கையினுடைய விடுதலைக்காய் போராடிய எத்தனையோ அன்பர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், பெண்களினுடைய கற்புகள் சூறையாடப்பட்டது. இன்றைக்கு கூட தமிழகத்திலே நல்லதொரு நண்பனை மாதக்கணக்காக காணோம் என்று சொல்லுகின்ற ஒரு அவலமான ஒரு சூழல். நல்லது செய்தார், நேர்மையாய் நடந்தார், உண்மையை பேசினார் என்பதற்காக ஊறு தருகின்ற ஒரு பழிபாவ வாழ்வு சூழல்தான் இந்த சூழலாய் அமைந்திருக்கின்றது. அதற்காக நல்லது செய்யாமல் நாம் ஒதுங்கிக் கொள்ளலாமா?
என்கின்ற ஒரு மனநிலையும் யதார்த்தமாய் எழுவது உண்மைதான். மனிதர்களுடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனால் கடவுளினுடைய பார்வையிலே நாம் உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் எத்தகைய பழிப்பாவத்தை சுமத்தினாலும் சாவையே தண்டனையாய் தந்தாலும் உயிருக்கு அஞ்சாது துணிவோடு நாம் செயல்பட முற்படுகின்ற பொழுது நாம் நம் வாழ்வை காத்து கொள்வோம் என்பதுதான் ஆண்டவருடைய மேலான செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை இந்த தவக்காலத்திலே இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். இணைந்திருங்கள் எம்மோடு, கேளுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். ஆமென்.